பாட்டாளி மக்கள் கட்சியின் 36ஆம் ஆண்டு தொடக்க விழா தைலாபுரத்தில் உள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லத்தில் நடந்தது. பாமக கொடி ஏற்றி வைத்து இனிப்பு வழங்கிய ராமதாஸ், மக்களுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து போராடுகிறது, ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை ஏற்க மக்கள் ஏன் தயங்குகிறார்கள் என ஆதங்கப்பட்டார். அதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் இதுபோன்ற கொள்கையுடைய 35 ஆண்டு காலம் இந்த மக்கள் பிரச்சனைக்காக, தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனைக்காக எந்த பிரச்சனையானாலும் என்னிடம்தான் வருகிறார்கள். நான் தான் அதற்காக அவர்களுக்கு போராடுகிறேன் அல்லது அறிக்கை விடுகிறேன். ஆனாலும் மக்கள் என் பின்னாலே வர முழுதும் வர மறுக்கிறார்கள், தயங்குகிறார்கள். ஏனோ தெரியவில்லை. ஆனால் எதிர்காலத்தில் இந்த மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக பாட்டாளி மக்கள் கட்சி பின்னாலே என் பின்னாலே வரும்பொழுது ஒரு ஒளிமயமான எதிர்காலம் தமிழ்நாட்டிற்கு நிச்சயமாக இருக்கும், உண்டாக்குவோம் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டு மக்களை விலை கொடுத்து வாங்கிய தேர்தல் நேரத்தில் 1000, 2000, 5000 என்று விலை கொடுத்து வாங்கி அப்புறம் நிறைய என்னென்ன டோக்கன்லாம் கொடுத்து கொடுத்து விற்கிற வழியிலாம் பார்த்தீங்க. இந்த மக்கள் என்ன சொல்ல போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க? இதற்கு தண்டனை கொடுக்க போகிறாங்களா? தண்டனை கொடுக்க போகிறதில்ல. அந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் கொடுக்குற டோக்கன், அப்புறம் மற்ற சமாச்சாரங்கள், இதற்கு அடிமையாகி போன தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம் என்ன சொல்வது? இப்படித்தான் இவர்கள் செய்வார்கள். எல்லாவற்றையும் உயர்த்துவார்கள். என்ன செய்கிறது?